நல்லவரே, அற்புதங்களை செய்கிறவரே, அதிசயங்களை செய்கிறவரே, இந்த மன மகிழ்ச்சியின் ஓய்வு நாளிலே கர்த்தர் வெளிப்படும்படி ஆய் செபிக்கிறோம். என்னை மறைங்க, நீங்க பேசுங்க ஆண்டவரே. நீர் பேச நாங்க கேட்க வாஞ்சிக்கிறோம். உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது ஆண்டவரே. உமைகள் மூலமாக அழகாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தின கர்த்தர், இன்றைக்கும் உம்முடைய வார்த்தையின் மூலமாய் உம்முடைய ராஜ்யத்தை ஆண்டவரே உலகிலே ஸ்தாபிக்க என் ஜனங்களோடு கூட பேசுவீராக. என்னை மறைத்துக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். மிகுந்த சந்தோஷமாய் நான் இருக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய ஆலயத்திலே நம் ஜனங்களோடு கூட சேர்ந்து ஆராதிப்பது என்பதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம்தான். இன்னைக்கு கர்த்தர் அதை நமக்கு வாய்க்கு செய்திருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட பகுதி மத்தேயு 22 அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை அரசன் தன் மகனுக்கு செய்த திருமண விழாவுக்கு ஒப்பிட்டு பேசுகிற காரியத்தை குறித்து நான் பேச போகிறேன். இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை ஒரு அரசனின் மகனுடைய திருமணத்தின் நிகழ்வை ஒப்பிட்டு பேசுகிறார். அதை குறித்து நாம் பேச போகிறோம். திருமணனாலே பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கும். திருமணனாலே நிறைய சந்தோஷங்கள் நடக்கும். நிறைய பழமொழிகளை சொல்வோம். பல சுவாரஸ்யமான விஷயங்களை நாம் கேட்க முடிகிறது. சும்மாவா சொல்லியிருக்கிறாங்க, கல்யாணத்தை பண்ணிப்பாரு, வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லிட்டு. ஏன் கல்யாணம்னா ஆயிரம் காலத்து பயிரான் பாருங்க, ஆடு மாடுலாம் வந்து மேஞ்சிட கூடாதுன்ட்டு அதை பாதுகாத்து வச்சிருக்கிறாங்களாம் கல்யாணத்தை. அது மட்டுமா சொல்லிருக்கிறாங்க, கல்யாணத்துக்கு ஒரு கல்யாணம் நடக்கிறேன்னா ஆயிரம் பொய் சொல்லியாவது கல்யாணம் பண்ணுமா? இல்லைங்க, ஆயிரம் முறை போய் சொல்லியாவது அந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா மேரேஜ் இஸ் எ பிளேஸ், இன்னொன்று சொல்லுவாங்க, மேரேஜ் இஸ் எ பிளேஸ் வேர் மென் லூசஸ் இஸ் ஃப்ரீடம் அண்ட் உமன் கெட்ஸ் ஹர் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் தீர்க்க தரிசனமா கேமராமேன் கடைசியா சொல்லுவாங்க, அழகா நின்று நம்ம சாஜன் கூட சொல்லி கேட்கிறேன் நிறைய இடத்துல, கடைசியா ஒரு தடவை சிரிச்சிங்க சார்ன்னு சொல்றான். மேடையில் நிக்கிற தம்பதிகளை பார்த்தீங்கன்னா சொல்றான், கடைசியா ஒரு தடவை நீங்க சிரிங்க சார்ன்றான். தம்பதி கிட்ட இல்லப்பா, மாப்பிள்ள கிட்ட. ஓ, மாப்பிள்ள கிட்ட. ஆமா, மாப்பிள்ள கிட்ட சொல்றாங்க. இன்னும் கல்யாணனால சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? என் பையன் ஒரு நாள் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். இந்த கல்யாணத்துல வெஜிடேரியன் சாப்பாடு, அவன் ஒத்துக்கவே இல்லை இது கல்யாணம் சொல்லிட்டு. என்ன நீங்க ஏமாத்துறீங்க, ஏன்டா சின்ன பையனை கேக்குறேன், ஏன்டா கல்யாணத்துக்கு வந்திருக்கிறோம், நம்ம கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கோம் சொன்னப்ப அவன் என்ன சொல்றான்னா, கல்யாணம்னாலே பிரியாணி இல்ல, நம்ம உணர்வுல கலந்துதா இருக்கிறது நம்முடைய பண்பாட்டின் பிரியாணி. பிரியாணி மட்டுமா, அழகான லைட்ஸ் அதுக்கு மேல. அதான் சொல்லுவாங்க, ஊர்ல கல்யாணம்னா மாறல சந்தனமா. யாருக்கோ கல்யாணம் நடக்கும், ஆனா அவங்க கிளம்புற விதத்தை பார்க்கணும். காலையிலேயே தலைக்கு குளிச்சு பட்டு புடவை எடுத்து அயன் பண்ணி, அதுக்கு மேட்சா ஒரு செருப்பு, அதுக்கு மேட்சா ஒரு பேகு, அதுக்கு மேட்சா இப்ப கவர் கூட, மொய் கவர் இருக்கு பாருங்க, அது கூட பல பலன்னு வந்துச்சுங்க. இது வரைக்கும் சாதாரண கவர் மஞ்சள் கலர்ல, ஆமா இப்ப புதுசா வந்திருக்குது பல பலன்னு மேட்சா, பட்டு புடவைக்கு ஏத்த மாதிரி மாஸ்க், ஒரே மாதிரியே மாஸ்க், இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கு போனோம்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம். இன்னும் வீடுகள்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த போட்டோ இருக்குதோ இல்லையோ, முதல்லாம் வீட்டுல என்ட்ரன்ஸ்லயே என்ன இருக்கும்னா லாஸ்ட் சப்பருடைய போட்டோ வச்சிருப்பாங்க. 12 சீடர்களோடு கூட பந்தி அமர்ந்து அந்த போட்டோ வச்சிருப்பாங்க. இப்ப வீடுகள்ல பாத்தீங்கன்னா என்ன போட்டோ இருக்கு தெரியுமா, கல்யாண போட்டோ தான் இருக்குது. அந்த ஒரு போட்டோல தான் மணமகள் என்ன அழகா இருப்பாங்க, அடையாளமே தெரியாது. நீங்களாதுன்னு கேட்பாங்க எல்லாரும், இவங்க என்னமோ நினைச்சுக்கோங்க, நான் தான் சொல்லுவாங்க. அடையாளமே தெரியாத அளவுக்கு மேக்கப் போட்டிருக்காங்க. ஜெசிமா அழகா மேக்கப் போட்ட அந்த பெருமை யாருக்குமா சேரும், சக்தி அக்காக்கு சேரும். ஆமா, சக்தி அக்காக்கு தான் சேரும். அப்படி வித்தியாசமா இருந்துச்சு, அவ்வளவு அழகா இருந்துச்சு. அப்படி ஒரு போட்டோ எல்லா வீட்லயும் போட்டோ. இப்ப எங்க வீட்டுல என்ட்ரன்ஸ்ல நீங்க வந்தீங்கனாலே எங்க அப்பா கூலிங் கிளாஸ் மாட்டின் இருக்கிறாருங்க. அந்த காலத்துல கல்யாண போட்டோல என்ன மாட்டின் இருக்கிறாரு, கூலிங் கிளாஸ். ஆமா, கண்ணை விட பெருசா இருக்குது. ஒரு ஹெல்மெட்டுக்கு கொஞ்சம் சின்னதா இருக்குது, அவ்வளவுதான். ஹெல்மெட்டை விட கொஞ்சம் சின்னது. நீங்க எங்க வீட்டுக்கு அடுத்த முறை வந்தீங்கன்னா நீங்க பாக்கலாம் அந்த படத்தை, பயங்கரமா இருக்குது. நேத்து கூட
ஏஞ்சல் டிவில இருந்து பேட்டி எடுக்கிறதுக்காக வந்தாங்க. வந்துட்டு பார்த்துட்டு, சார் இது யாருன்னு கேட்டாங்க. எங்க அப்பான்னு. இந்த கண்ணாடி கூலிங் கிளாஸ்ன்னு. அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு விஷயங்கள்லாம் அந்த கல்யாணத்தில் நடக்குதுங்க. இதெல்லாத்தையும் தாண்டி எங்கள் அப்பாவால் மறக்க முடியாத ஒரு தருணம். எந்த கல்யாணத்துக்கு போனாலும் எங்கள் அக்காவுடைய கல்யாணத்தை குறித்து அவர் நினைவு கூறுவார். அது அவ்வளோ ஒரு சந்தோஷம், கரெக்டா? ஆமாம், அவ்வளோ ஒரு சந்தோஷம். நம்மளை கண்டுக்க மாட்டுறாரு. ஆனால் அக்காவோட கல்யாணத்தில் ஒரு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா அப்படி இருந்து முதல் திருமணம், எங்கள் குடும்பத்தில் நடந்த திருமணம், அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம். தமிழ்நாட்டால் மறக்க முடியாத ஒரு திருமணம். யாராவது சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்குறேன். தமிழ்நாடு மறக்காத ஒரு திருமணத்தை சந்தித்தது. அந்த திருமணம் ஒரு வாழ்வையும் காண்பித்தது, ஒரு வீழ்வையும் காண்பித்தது. ஒரே ஒரு திருமணம், சுதாகருடைய திருமணம். அம்மாவின் வளர்ப்பு மகனுடைய திருமணம். 1000 கோடி ரூபாய் பட்ஜெட். ஆமா, அந்த திருமணத்துல எல்லாம் இருந்துச்சுங்க, என்னென்னமோ இருந்துச்சு. ஆனா ரொம்ப பேசப்பட்டது என்ன தெரியுமா? ஜெயலலிதாவும் அம்மையார் சசிகலாவும் அணிந்திருந்த துணியும் புடவையும் அவர்களுடைய ஒட்டியானமும் பயங்கரமா பேசப்பட்டுச்சு. இன்ன வரைக்கும் பேசப்படுது. இன்னைக்கு போயிட்டு நீங்க யூடியூப்ல போட்டு பாருங்க, அந்த கல்யாணத்தை பத்தி போட்டு பாருங்க. அவர்கள் வாழ்வுக்கும் வீழ்வுக்கும் முத்திரையாக இருந்ததே அந்த கல்யாணம் தான். ஆமா, இப்படி பல கல்யாணங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஒருத்தங்களுக்கு என்னால மறக்க முடியாத ஒரு விஷயங்க, என்னுடைய நண்பர் ஒருத்தங்க, மெத்த படித்தவர்கள், ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவங்கள. அவங்க கிட்ட நான் சொல்றேன், ஃபோன் பண்ணி சொல்றேன். அவங்களுடைய திருமண நாள். அப்ப திருமண நாள் அப்ப நான் வாழ்த்து சொல்றேன், ஹாப்பி வெட்டிங் டே அப்படின்னு சொன்னது அவங்க சொன்னாங்க. இதுக்கெல்லாமா போய் நீங்க விஷ் பண்ணுவீங்க? எப்படி இதுக்கெல்லாமா போய் நீங்க விஷ் பண்ணுவீங்க? இப்படி திருமணங்கள் பல சுவாரஸ்யங்களை உடையதா இருந்தாலும், இன்றைக்கு கர்த்தர் ஒரு திருமண நிகழ்வை ஒப்பிட்டு பரலோக ராஜ்யத்துக்கு பேசுகிறார். God is comparing, ஒரு மெட்டஃபரை கொடுக்கிறாரு. எதற்கு? திருமண நிகழ்வுக்கு மெட்டஃபரை கொடுக்கிறார். யாருடைய திருமண நிகழ்வு? ஒரு அரசனுடைய மகனுடைய திருமண நிகழ்வு. அந்த அரசனுடைய மகனுடைய திருமண நிகழ்வுல 3 முறை அழைப்பை கொடுக்கிறதாக குறிப்பு சொல்லுகிறது. மற்ற 22வது அதிகாரத்தை நீங்க வீட்டுல சென்று வாசிக்கலாம். முதல்ல இருந்தே அழகா போடப்படுகிறது. முன் குறிக்கப்பட்டவர்களுக்கு அழைப்பு அனுப்பப்பட்டுச்சு. யாருக்கு? முன் குறிக்கப்பட்டவர்களுக்கு. ஆமா, முன் குறிக்கப்பட்டவர்கள் அழைப்பை பெற்றுக்கொண்டார்கள். திருமண நாளும் வந்தது. திருமண நாள் அன்றைக்கு 2வது முறை அந்த அரசன் மீண்டுமாய் நினைவுபடுத்தும்படியாக அவனுடைய வேலையாட்களை அனுப்புகிறான். இன்றைக்கு கல்யாணம் ரெடியா இருக்குது, நல்ல காளைகள் அடித்து கொழுத்த கன்றுகளை அடித்து உணவெல்லாம் சூப்பரா இருக்குது, கல்யாண சமையல் சாதம் சும்மா பிரமாதம்னு சொல்லி அனுப்பி எல்லாருக்கிட்டையும் சொல்லி அனுப்புறாரு. அவர்களோ அதை அசதியாய் அசட்டை பண்ணி அவர்கள் ஒருவன் வேலைக்கும் மற்றொருவன் வியாபாரத்துக்கும் சென்று விட்டதாக சொல்லுகிறது. எல்லா கல்யாணத்திலையும் போனா ஒரு பாட்டு பாடுவாங்க, சூப்பரான ஒரு பாட்டு, அழகான பாட்டு. ஜெசிமா பாடுங்களேன், அழகான ஒரு பாட்டு. கல்யாணமா? கல்யாணம் எப்படி தெரியுமா இருக்கும்? காணா ஒரு கல்யாணம் மாதிரி இருக்கணுமா? நம்ம கல்யாணம் குறைவே இல்லாத கல்யாணமா இருக்கணுமா? அப்படிதான் இருக்குது வாழ்க்கை. ஆ, பாடுங்க. கல்யாணமாம் கல்யாணம் ஜி, கல்யாணமாம் கல்யாணம், கல்யாணம் புதுசுல ஆஹா இருக்குமா? எப்படி இருக்குமா? ஆஹா இருக்குமா? பாத்துக்குங்க. கொஞ்ச நாள் போச்சுன்னா ஓஹோ. அப்புறம் எப்படி இருக்குதா? ஓஹோன்னு இருந்துச்சா? இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா எப்படி ஆயி போச்சா? ஆயிடும். அதோட உண்மையான அர்த்தம் என்ன சொல்லுங்களேன் நீங்க? திருமணமான புதுசுல கர்த்தர் எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லி, ஆஹா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுகிற தருணம் அது. கொஞ்ச நாள் ஆக ஆக, ஓ என் கணவருக்குள்ள இவ்வளவு விசேஷங்கள் அடங்கியிருக்கிறதா,
என் மனைவிக்குள்ள இவ்வளவு தாளந்துகள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி புது புது காரியங்களை கண்டுபிடிக்கும் பொழுது ஓஹோ அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு நாள். இன்னும் கொஞ்ச நாள் ஆக ஆக கர்த்தர் கொடுக்குற நன்மைகளினால ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பம், ஆண்டவரே இன்னும் எவ்வளவா எங்களை ஆசீர்வதிப்பீங்க, போதும் ஆண்டவரே போதும் சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுற ஒரு குடும்பமா நம்ம எல்லா ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பமும் இருக்கணும். Life is beautiful. வாழ்க்கை மிக அழகானது. அந்த அழகான வாழ்க்கைக்கு அழகு சேர்ப்பது திருமண உறவு. இந்த பந்தத்தை கர்த்தர் தான் முதல் முதலிலே உருவாக்கினார். முதல் அற்புதத்தையும் கர்த்தர் திருமணத்திலே தான் செய்திருக்கிறார். ஏன்னா God loves this marriage. Amen. Hallelujah. அப்படியே இந்த திருமண விழாவுக்கு நம்ம வருவோம். இந்த ராஜாவுடைய திருமணத்துல முதல் முறை அனுப்பிச்சிட்டாரு, குறிக்கப்பட்டவர்களுக்காக அனுப்பிச்சிட்டாரு. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அவர்களோ வர மனதில்ல, இரண்டாவது ஒரு முறை அனுப்புறாரு, எல்லாம் ரெடியா இருக்குன்னு சொல்லி அனுப்புகிறாரு. அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். இப்ப ராஜா சொல்லுகிறாரு, இன்னொரு முறை வேறு ஆட்களை அனுப்புவோம் என்று சொல்லுகிறார். அந்த இன்னொரு ஆட்களை அங்க அனுப்பும் பொழுது அவர்களும் என்ன பண்றாங்க தெரியுமா, மிக மோசமான காரியத்தை பண்ணுகிறார்கள். அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டரித்தான். ஏன் சுட்டரித்தான் தெரியுமா, என்ன நடந்தது, யார் அழைப்பை எடுத்துக்கொண்டு செல்றானோ அவர்களை அவர்கள் கொலை செய்து போட்டார்கள். அதனால அந்த அரசன் அந்த அழைப்பை அனுப்பின அழைப்பை ரிசீவ் பண்ணாம அசட்டை பண்ணினவர்களை, அழைப்புக்கு அபாத்திரமானவர்களை அழித்து போடுகிறதாக பார்க்கிறோம். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு சம்பவம் நடக்குது. இது எல்லாம் கல்யாணத்துக்கு எதிராய் நடந்தாலும் கல்யாணம் நின்றுச்சான்னு பாத்தீங்கன்னா கல்யாணம் நிக்கல. விழா கோலம் குறைஞ்சுதான் பாத்தீங்கன்னா விழா கோலம் குறையவே இல்லை. இன்னும் லைட்ஸ் பிரம்மாண்டமா இருக்குது, இன்னும் பிபிபி டும் 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 சூப்பரா இருக்குது. என்னுடைய கல்யாணத்துல எங்க அப்பா சொல்லிட்டாரு, நம்ம வந்து பேண்டு வாத்தியெல்லாம் வேண்டாம். எங்க அக்கா கல்யாணத்துல எங்க அப்பா சொல்லிட்டாரு, என்ன தெரியுமா இருக்கணும், நாதஸ்வரம் இருக்கணும். என்ன இருக்கணும், மேளதாளம். மேளதாளத்தோட தான் இருக்கணும். மேளதாளத்தோடு கூட பிரம்மாண்டமா நடந்துச்சு. இதே போலதான் அங்கேயும் மேளதாளம் குறையவே இல்லை, நாதஸ்வரம் குறையவே இல்லை, எல்லாம் சூப்பரா இருக்குது. ஆனா அழைக்கப்பட்டவர்களும் அழிக்கப்பட்டுட்டாங்க. அழைக்கப்பட்டவர்கள் இல்ல, இப்போ அந்த அரசன் இன்னொரு அழைப்பை அனுப்புகிறான். யாருக்கு அழைப்பை அனுப்புகிறான், வழி சந்தியிலே நிற்கிறவர்களுக்கு அழைப்பை அனுப்புகிறான். நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார். பார்க்கிற எல்லாரையும் கூப்பிடியான்றான். இவர்கள் முன் குறிக்கப்பட்டவர்கள் அல்ல. இவர்களை குறிச்சு ரெண்டு காரியத்தை சொல்றாங்க. காண்கிற யாவர், யார் அந்த காண்கிறவர்கள், அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். திருவுவிளியத்துல அழகா சொல்லுகிறது, நல்லோர் தீயோர், நல்லவனையும் கெட்டவனையும் எல்லாரையும் கூப்பிட்டானா. அது வரைக்கும் நல்லவனும் கெட்டவனுமா இருந்தவன் அந்த கல்யாண வீட்டுக்குள்ள, அந்த கல்யாண மண்டபத்துக்குள்ள, அந்த கல்யாண சாலைக்குள்ள உள்ள அந்த கொண்டாட்டத்துக்குள்ள வர்ற வரைக்கும் அவன் நல்லவனாக இருக்கிறான், அவன் கெட்டவனாக இருக்கிறான். ஆனா எப்போ அந்த கல்யாண சாலைக்குள்ள அவன் வருகிறானோ அந்த கல்யாண சாலை யாரினால் நிறைந்திருக்கிறதுன்னு வசனம் சொல்லுது தெரியுமா, கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. ஆமாங்க, அங்கதான் பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். அது வரைக்கும் நல்லவனா இருக்கிறான், அது வரைக்கும் கெட்டவனா இருக்கிறான். ஆனா எப்போ அந்த அழைப்பை அவன் ரிசீவ் பண்ணுகிறானோ, எப்போ அந்த அழைப்பை அவன் அக்செப்ட் பண்ணுகிறானோ, எப்போ அந்த திருமண சாலைக்குள்ள வருகிறானோ, அவன் விருந்தாளியாக மாறுகிறான். சூப்பர். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் இந்த வஸ்திரம் போட்டதுக்கு காரணமே அதுதான். ஆமா, ஹல்லேலூயா. அவன் விருந்தாளியாக மாறுகிறான். எல்லாரும் விருந்தாளியாக மாறினதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அவன் நல்லவனா இருக்கட்டும், கெட்டவனா இருக்கட்டும், யாராவனா இருக்கட்டும், ஆனா எப்போ அவன் திருமண வீட்டுக்குள்ள வரானோ அவன் ஒரு கேரக்டரா மாறிடுறான். அந்த கேரக்டர் பேர் தான் விருந்தாளி. சொல்லுங்க, விருந்தாளி, கெஸ்ட். கெஸ்ட், யூ ஆர் எ கெஸ்ட் நவ். நீங்க எல்லாரும் விருந்தாளிகளாக மாற்றப்பட்டு இருக்கிறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவம் இல்ல, ராஜா விசாரிக்கும்படியாக, ராஜா விருந்தாளிகளை பார்க்கும்படியாக புறப்பட்டு வருகிறார். விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை கண்டு கோபம் அடைகிறான். என்னுடைய கேள்வி என்னன்னா, யோ நீ ரோட்ல போறவன கூட்டிட்டு வந்துட்ட, அவன் நல்லவனா கெட்டவனான்னு கூட பாக்கல, ஆனா அவனை உள்ள கூட்டிட்டு வந்துட்டு இப்ப உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவன் கிட்ட இந்த வஸ்திரம் இருக்கான்னு உன்கிட்ட ஏன்டா கேக்குற. அவன் அந்த கேள்வியை திரும்பி கவனிங்க, கண்டு
வஸ்திரம் இல்லாதவனா எப்படி நீ உள்ள வந்தேன்னு அவன் கேட்டான். நல்லா கவனிச்சு பாருங்க அந்த கேள்வியை, வாசிங்க. நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய், சிநேகிதனே நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அப்ப ஒரு கண்டிஷன் இருக்குது, விருந்தாளியா ஒருத்த மாறணும்னு சொன்னா அவன் கல்யாண வஸ்திரம் தரித்திருக்கணும். அவன் நல்லவனா இருக்கலாம் கெட்டவனா இருக்கலாம், ஆனா அங்க அவன் கேட்ட கேள்வி என்ன, கல்யாண வஸ்திரம் தரித்திராதவனாய் எப்படி இங்க வந்த. அப்பனா உள்ள என்ட்ரன்ஸ் என்ன தெரியுமா, வஸ்திரம். உள்ள என்ட்ரன்ஸ். அப்போ நல்லவனா இருக்கிறான் கெட்டவனா இருக்கிறான் அவன் ரோட்ல தான் போயிட்டு இருக்கான், அவன் கல்யாணத்துக்கு ஆயத்தமாகவே இல்லை, அவன் ஏதோ ஒரு சம்பவத்துக்காக போயிட்டு இருக்கிறான். கேஜிஎஸ் ஐயா ஒரு மீட்டிங்காக இப்போ கீபோர்டு வாசிக்கிறதுக்காக போறாருன்னா கீபோர்டு எடுத்துட்டு போவாரு, ஆனா ஒரு மீட்டிங்கே இல்லை, சும்மா ஜஸ்ட் லைக் தட் தாம்பரம் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கிறவரை கூப்பிட்டு நீ வாசின்னு சொன்னா எப்படியா வாசிப்பாரு, எப்படிங்க வாசிப்பீங்க, கஷ்டம் இல்லை. அப்படிதான் இந்த கேள்வி இருக்கிறது. ரோட்ல எங்கேயோ ஏதோ ஒரு வேலையை செய்யறதுக்காக புறப்பட்டு ஒருத்தன் போயிட்டு இருக்கிறான், அவனை பார்த்து உன்னுடைய, திரும்பி நல்லா கவனிங்க, உன்னுடைய கல்யாண வஸ்திரம் எங்க. அப்ப உன்னுடைய கல்யாண வஸ்திரம் எங்க, வஸ்திரம் இல்லாதவனா நீ எப்படி உள்ள வந்து அவன் தைரியமா இந்த கேள்வியை கேட்கிறான்னா, ஆயத்தப்படுத்தப்படாதவனை பார்த்து கேட்கிறான்னு சொன்னா, இந்த திருமண அழைப்புக்குள்ள, இந்த திருமண அழைப்பை பெற்ற யாரா இருந்தாலும் அவர்கள் அந்த மண்டபத்துக்குள்ள வரும் பொழுதே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது ஒரு புதிய வஸ்திரம், அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டது ராஜாவின் வஸ்திரம். சாதாரண வார்ட்ரோப்ல அவன் ஒரு அரசன், அரசனுடைய வார்ட்ரோப்ல இருந்து யாருமே இங்க கல்யாணத்துக்காக ப்ரிப்பேர் ஆக வந்திருக்க மாட்டான், எல்லாருக்குமே என்ன கொடுங்க, வஸ்திரத்தை குடியான்னு சொல்லியிருக்கிறான். அந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டது எல்லாருக்குமே, யாரெல்லாம் இங்க வரானோ கல்யாணத்துக்கு வரவன் எல்லாருமே கல்யாண வஸ்திரம் போட்டுட்டு இருக்கணும். நம்முடைய பாரம்பரியத்தின் அழகே திருமண வஸ்திரங்க. எங்களால மறக்க முடியாத ஒரு சம்பவம் எங்க லைஃப்ல நடந்துச்சு. எங்க உறவின் முறையில ஒரு சகோதரருக்கு பெண் பார்க்கப்பட்டுச்சு, நிச்சயம் வரைக்கும் வந்துடுச்சு, டேட்டெல்லாம் குறிச்சிட்டாங்க, ஒரே ஒரு பிரச்சனைனால திருமணம் நின்று போயிடுச்சு. இன்றைக்கு 15 வருஷம் ஆகுது, 15 இயர்ஸ் இருக்கு முன்னாடி, 15 இயர்ஸ் ஆகுது, இன்னும் அந்த திருமணம் நடக்கவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா, அந்த பொண்ணு ஃப்ராக் போடுவோன்னு சொல்லிட்டாலாம், அவ்வளவுதான், வெட்டிங்க்கு ஃப்ராக் போடுவோன்னு சொல்லிட்டாலாம், முடிஞ்சு போச்சு, அதோட அந்த திருமணம் நின்று போனது. ஒரே ஒரு ரீசன், வஸ்திரம். ஒரு திருமணமே நின்று போறதுக்கு காரணமா இருந்துச்சு ஒரே ஒரு ரீசன், வஸ்திரம். இங்க இந்த வஸ்திரம் இல்லாதவனா நீ எப்படி உள்ள வந்தேன்ட்டு அந்த அரசன் அவனை பார்த்து கேட்கிற தைரியமா கேட்கிறான்னா, வஸ்திரம் அங்க வைக்கப்பட்டது, எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது, பட் யூ ஹாவ் டு சூஸ். ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ஒருவன் நிராகரித்தான், அந்த ஒருவன் நிராகரித்துட்டான். எதை நிராகரித்துட்டான், கல்யாண வஸ்திரத்தை நிராகரித்துட்டான். அந்த வஸ்திரம் இல்லாததுனால அவனை கட்டி அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துக்கு தூக்கி போட்டுட்டாங்க. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த வஸ்திரம் என்பது ஒரு அடையாளம். எல்லாரும் சொல்லுங்க, வஸ்திரம் என்பது அடையாளம், ஒரு அடையாளம். இந்த வஸ்திரம் உன்னுடைய பொசிஷனை குறிக்கும், வஸ்திரம் உன்னுடைய கல்ச்சரை குறிக்கும், வஸ்திரம் உன்னுடைய ப்ரொஃபஷனை குறிக்கும். ஒரு டாக்டர்னா ஹாஸ்பிட்டல் போறீங்கன்னா அங்கே அவங்கள பார்த்துருக்கவே மாட்டோம், ஆனால் அவர்கள் அழகாக ஒரு செத்தோஸ்கோப்பை மேலே போட்டு ஒரு ஒயிட் கோட்டை போட்டு வந்தாங்கன்னா, குட் மார்னிங் டாக்டர் சொல்கிறமா இல்லையா. ஒரு வக்கீல்னா நேராக போய் அங்கே போத்தீங்கன்னா என்ன என்ன போட்டிருப்பாங்க, அவங்களுடைய ப்ரொஃபஷனை குறிக்கிறதா என்ன இருக்குது, அவங்களுடைய பிளாக் கோட் இருக்கிறது, அவங்க கழுத்தில் ஒரு இது இருக்கும். ரெவரன் பார்த்தீங்கன்னா கழுத்தில் ஒரு ஒயிட் இது போட்டிருப்பாங்க, கிளர்ஜி காலர் போட்டிருப்பாங்க. அது போட்ட உடனே அவங்கள பார்த்து ரெவரன்ட்டு நம்ம சொல்கிறோம், சொல்கிறோமா இல்லையா. காக்கி ட்ரெஸ் போட்டுட்டு ஒருத்தர் அப்படியே வந்து இன்சைட் பண்ணிட்டு பிளாக் பெல்ட் போட்டுட்டு ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னா, அவர் பிரவுன் பெல்ட் போட்டுருக்கிறாருன்னு அவரு இன்ஸ்பெக்டர்ன்றதை நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். இட் ஷோஸ் ஹிஸ் ப்ரொஃபஷன். அந்த வஸ்திரம் அவனுக்கு அடையாளமாக இருக்கிறது. வேதத்துல இந்த இடத்துல இந்த வஸ்திரம் நமக்கு அடையாளமாக இருக்கிறது. வஸ்திரம் பரிசுத்தத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. அந்த கல்யாண வீட்டை எதுக்கு ஒப்பிடுகிறார், கல்யாண வீடு என்பது பரலோக ராஜ்யம், நித்திய ராஜ்யத்தில் ஒரு கல்யாணம் நடக்க போகுது, இதை தான் கர்த்தர் ஒப்பிடுகிறார். அந்த நித்திய ராஜ்யத்துக்கென்று அழைப்பு நமக்கு முதல்ல கொடுக்கப்படலை, அழைப்பு ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்டது யாருக்கு தெரியுமா, சமஸ்து உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களிலும் இஸ்ரவேல் ஜனத்தை எனக்கென்று நான் தெரிவு செய்தேன். ஒரு அழகான வசனம் நேற்று சொன்னீங்களா, என்ன வசனம் சொன்னீங்க, எல்லாரிலும் சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன்னை எனக்கு சொந்தமாயிருக்கும்படி உன்னை தெரிந்து கொண்டேன். என்னையும் உங்களையும் இல்ல, தமிழ்நாட்டில் பிறந்த என்னையும் உங்களையும் இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களிலும் இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரம் தமக்கு சொந்தமாய் இருக்கும்படியாக, சம்பந்தம் கலவாதவர்களாய் இருக்கும்படியாக God chose them.
ஃபர்ஸ்ட் அழைப்பு அவனுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் அவர்கள் அந்த அழைப்பை அசட்டை பண்ணினார்கள். தமக்கு சொந்தமான ஜனங்களுக்காக அவர் வந்தார், தமக்கு சொந்தமானவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. வசன கிளியரா சொல்லுது, இரண்டாவது அழைப்பையும் அவர்கள் நிராகரித்தார்கள். ஊழியக்காரனை அவர்கள் கொலை செய்தார்கள். யார் அந்த ஊழியக்காரன்? கிறிஸ்து இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார், தமது சொந்த ஜனங்களால் கொல்லப்பட்டார். He was killed. He was tortured by his own people. கர்த்தர் அந்த நகரத்தை சுட்டெரித்தார் என்று சொன்னார்களே, 70களில் ஃபர்ஸ்ட் செஞ்சுரிக்குள்ள இஸ்ரவேல் நகரம் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டது. 21வது நூற்றாண்டுல தான் இஸ்ரவேல் என்கிற தேசமே உருவாக்கப்பட்டது. அதிகமாய் ரத்தம் சிந்தப்பட்ட ஒரே ஒரு பூமி எது தெரியுமா? எருசலேம் மாத்திரம்தான். கம்ப்ளீட்டா சுட்டெரிக்கப்பட்டது. ஆனால் மீண்டுமாய் அழைப்பு கொடுக்கப்பட்டது யாருக்கு தெரியுமா? கர்த்தரை அறியாத ஒரு கூட்டம், கர்த்தரை அறியாத ஒரு சந்ததி, கர்த்தருக்கு சொந்தம் இல்லாத ஒரு சந்ததி. தமிழ்நாட்டில் நானும் நீ இருக்கிறோம்ல, உலகம் முழுவதும் இருக்கிற புறஜாதியாருக்கு இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டது. இட்ஸ் a calling. God has called us. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கடவுள் உன்னை அழைத்திருக்கிறார். தைரியமா சொல்லுங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரனே, கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். ஆமென். தைரியமா சொல்லுங்க, கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரு. கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. God never calls the qualified, but he qualifies the called. தகப்பன் தகுதியானவர்களை அவர் அழைப்பதில்லை. தகுதியானவர்களை அழைக்கலையா? அழைத்தவர்களை தகுதிப்படுத்துகிறவர். சூப்பர். ஹalleluya. தாவீது சொல்றான்ல, யுத்தத்துக்கு என் விரல்களை பழக்குவிக்கிறார், வெண்கல வில்லும் என் கைகளால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். அவன் இளைஞனாயிருந்தான், கர்த்தர் பழக்குவிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இந்த சந்ததி யாரு? கர்த்தரை அறியாத நல்லோர்த்தியோர் யாரு? அது நானும் நீங்களும் தான். சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க தான் இந்த நல்லோரும் தீயோருமா இருக்கிறீர்கள். இந்த கல்யாண விருந்துக்கு நீங்க வந்தாச்சு இப்போ. ஆமென் சொல்லுங்களேன். இந்த வஸ்திரம் உனக்கு அடையாளம். ஹalleluya. இந்த கல்யாணம் கானானை நோக்கி செல்லுகிற கல்யாணமா இருக்கிறது. ஆமென். இது ஒரு பயணம். இந்த உலக வாழ்க்கை கானானை நோக்கி விடுதலை பெற்று செல்லுகிற ஒரு பயணத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. இந்த சத்துருவுக்கு ஒன்னே ஒண்ணுதான் வேணும், இந்த கல்யாண வஸ்திரத்தை நீ போடக்கூடாது. சத்துருவாகிய சாத்தானுக்கு பிசாசுக்கு ஒண்ணுதான் சார் வேணும், இந்த கல்யாண வஸ்திரத்தை நீங்க போடக்கூடாது. ஏன்னா இந்த போட்டுட்டீங்கன்னா நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு சென்றுடுவீங்க. அவனுடைய ஒரே நோக்கம், நம்ம தான் எப்பனா கொஞ்ச நேரம் பைபிள் வாசிப்போம், வாய்ப்பு இருந்தா ஜபம் பண்ணுவோம், வாய்ப்பு இருந்தா கர்த்தரை தேடுவோம். ஆனா பிசாஸ் அப்படி கிடையாது. வாய்ப்பு கிடைக்குதோ இல்லையோ எந்த நேரமும் உன்னை கரைப்படுத்தவும், உன்னை காயப்படுத்தவும், உன்னை அவமானப்படுத்தவும், உன்னுடைய வஸ்திரத்தை கிழிக்கவும் பிடுங்கவும் காத்து கொண்டிருக்கிறவன் சத்ரு. எவனை விழுங்கலாமோ என்று எச்சிக்கிற சிங்கம் போல ஒருத்தன் காத்துக்கிட்டே இருக்கிறான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. தைரியமா சொல்லுங்க, ஜாக்கிரதை. நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. ஹalleluya. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வஸ்திரம் சுத்தி சுத்தி வரத நான் பார்த்தேங்க. ஆதியாகமத்துல ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர், அவன் பேர் யோசேப்பு. அவனுடைய லைஃப் பியூட்டிஃபுல்லா கலர்ஃபுல்லா இருந்துச்சு. ஹி வாஸ் வெரி யங், சார்மிங், லவ்வபிள் பர்சன். அந்த வஸ்திரத்துடைய அடையாளம், செல்ல பிள்ளைக்கு அடையாளமாக அவனுக்கு ஒரு வஸ்திரம் மாட்டப்பட்டது. அந்த வஸ்திரத்துக்கு பேரு பல வர்ண அங்கின்னு பேர் வச்சாங்க. எத்தனை வர்ண அங்கி? பல வர்ணமான. காரணம் என்னன்னா, அவனுடைய சகோதரர்கள்லாம் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், ஒரே வர்ணத்துல எல்லாம் ஆடு மேய்க்கிறான். இவன் மட்டும் சந்தோஷமா தகப்பன் வீட்டுல இருந்து சந்தோஷமா இருக்கான். ஹிஸ் லைஃப் வாஸ் பியூட்டிஃபுல், ஹிஸ் லைஃப் வாஸ் ஹாப்பி, ஹி இஸ் என்ஜாயிங் ஹிஸ் லைஃப். கொண்டாடி கொண்டு இருக்கிறான். லைஃப் கலர்ஃபுல்லா இருக்குது. எப்படி இருக்குது லைஃப்? பல வர்ணமா கலர் கலரா இருக்குது. கலர் கலரா இருந்துச்சு. தரிசனம் பெற்றவன் அவன். அவன் மீது கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். God has a greater purpose and call for him. கர்த்தர் அவனை அழைத்ததின் நோக்கமே அவனை கொண்டு ஒரு பெரிய திட்டம் இருந்துச்சு. இன்னைக்கு உன்னையும் அழைச்சிருக்கிறார். தைரியமா சொல்லுங்க, என்னை கர்த்தர் அழைச்சிருக்கிறார். God has called me. என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார். For a greater purpose. ஒரு பெரிய நோக்கத்திற்காக என்னை அழைத்திருக்கிறார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, நீங்க சாதாரண ஆள் இல்ல. நீங்க சாதாரண ஆள். ஐயோ, இது வேற தோரணத்துல சொல்ற மாதிரி இருக்கு. ஐயோ, நீங்க சாதாரண ஆளே இல்லங்க. You are very special.
ஏனென்று சொன்னால் உன்னை கர்த்தரே அழைத்து இருக்கிறார் ஆமென் இந்த அழைப்பு கர்த்தர் கொடுத்த அழைப்பு ஆமென் ஹalleluya இங்க இந்த வஸ்திரம் நீங்க நல்லா கவனிச்சீங்கனா 37வது அதிகாரத்துல 37வது அதிகாரத்துல 3வது வசனத்துல பலவர்ணி அங்கியாய் அவனுக்கு கொடுக்கப்பட்டது அவன் மீது பொறாமை கொண்ட சகோதரர்கள் அவனை அழிக்க நினைத்தார்கள் 23வது வசனத்துல அவனுடைய அங்கி பிடுங்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் 37:23 யோசேப்பு உடுத்திக்கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கழற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள் போட்டுட்டு அவன் சொல்றான் இந்த சொப்பனை எப்படி வாய்க்கும் என்று நாம் பார்ப்போம் உன் மேல வச்சிருக்கிற திட்டம் நிறைவேற கூடாது கலர்ஃபுல்லா தான உன் வாழ்க்கை இருந்துச்சு இனி உன் வாழ்க்கை கலர்ஃபுல்லே கிடையாதுடான்ட்டு அவன் பிளான் பண்றான் உலகத்தான் பிளான் பண்றான் சத்துரு பிளான் பண்றான் பிசாசு பிளான் பண்றான் அந்த வஸ்திரத்தை பிடிக்கிட்ட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறான் ஆனால் அவன் நிற்கப்பட்ட இடத்திலே அவன் தலைவனாக மாறுகிறான் அங்கேயும் ஒரு வஸ்திரம் பிரச்சனையா இருக்குது பலவர்ண அங்கிதான் போட்டா உள்ள லுங்கி போட்டுன்னு போனா அந்த லுங்கியும் பிடுங்குறான் ஒருத்தி அங்கி காலி இப்ப லுங்கி போட்டு போற ஆளு ஒரு வஸ்திரத்தை போட்டு அவன் வீட்டுல இருக்கிறான் 39வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க அங்கே ஒருத்தி இருக்கிறான் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து அவனுக்கு அவளுக்கு அவன் மீது ஒரு ஆசை போர்த்திபாருடைய மனைவிக்கு யோசேப்பின் மீது ஒரு மோகம் ஒரு காமம் அவனை எப்படியாவது அடையணும்ட்டு ஆனா அவள் பிடித்தது அவனை அல்ல அவன் வஸ்திரத்தை அவளோ அவன் வஸ்திரத்தை தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான் அவன் வஸ்திரத்தை அவள் பிடிச்சா ஆனா அவனோ பரிசுத்தத்தை காத்து கொண்டு அந்த வஸ்திரம் போனாலும் பரவாயில்ல விட்டுட்டு ஓடி போறான் அந்த வஸ்திரத்தை அவ கையிலேயே வச்சுன்னு பாருங்களேன் நீங்க வாசிக்கலாம் 15வது வசனத்துல அந்த வசனத்தை அவ கை அந்த வஸ்திரத்தை அவ கையிலேயே வச்சிருக்கிறா 16வது வசனத்துல கையிலேயே வச்சிட்டு இருக்கிறா 18வது வசனத்துல அவன் கணவன் வரும் வரைக்கும் அந்த வஸ்திரத்தை கையில வச்சுட்டு சொல்றா இவனுடைய வஸ்திரம் என் கையில விட்டுட்டு அவன் ஓடி போயிட்டான் அவன் மேல குற்றத்தை சுமத்திறான் நடந்த சம்பவம் என்ன ஹி இஸ் சென்ட் இன் டு ஜெயில் திரும்பவும் அவன் வஸ்திரம் மாற்றப்படுகிறது பிடுங்கப்பட்ட 2வது வஸ்திரமும் மாற்றப்படுகிறது இப்போ சிறைச்சாலை வஸ்திரத்துக்குள்ள அவன் இருக்கிறான் காலங்கள் செல்லுகிறது வருடங்கள் செல்லுகிறது ரெண்டு பேர் தரிசனம் பார்க்கறான் ரெண்டு பேர்ல ஒருத்தன் தரிசனத்தை குறிச்சு இவங்கிட்ட சொல்லும்போது அவன் சொன்னபடியே தரிசனம் நிறைவேறுகிறது 3 நாளிலே கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார் என்று சொன்னபடியே ஒருத்தன் மரித்து போகிறான் ஒருத்தனை ராஜ சமூகத்துல நிற்கிறான் ஆனா இவன் சொன்னபடியே அவன் இவனை மறந்து போனான் ஆஃப்டர் 2 இயர்ஸ் ராஜா ஒரு தரிசனத்தை பாக்குறாரு சொப்பனத்தை குறிச்சு விவரிக்க யாருமே இல்லை அன்றைக்கு இந்த பானபாத்திரக்காரனுக்கு யோசேப்பின் ஞாபகம் வருகிறது ஞாபகம் வருகிறது ஞாபகம் வருகிறது ஞாபகம் வந்ததும் ராஜா கிட்ட சொல்றான் அப்போ ராஜா ஒரு அழைப்பை யோசேப்புக்கு எதிர்பாராத நேரத்தில் அழைக்கிறார் ஜோசப் நெவர் எக்ஸ்பெக்டட் அ கால் ஃப்ரம் அ கிங் யோசேப்பு ராஜாவின் இடத்துல ஒரு அழைப்பை எதிர்பார்க்கவே இல்லை ரோட்ல போனவனோ வழி சந்தியில இருக்கிறவனோ யாருமே திருமண அழைப்பை எதிர்பார்க்கவே இல்லை ஹி வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட் ஃபார் எ வெட்டிங் இவன் ராஜாவை சந்திப்பதற்கு ஆயத்தமாக யோசேப்பு இருந்ததாக வேதவசனம் சொல்லல ஹி வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட் ஆனா அவன் ஆயத்தமா இல்ல ஆனா நடந்த சம்பவம் என்ன அழைப்பு அவனுக்கு வந்தது 41வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான் அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான் When there is a change is expected, you need to change. ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து நீ காத்து கொண்டு இருப்பாய் என்றால் உன் வஸ்திரத்தை நீ மாற்ற வேண்டும் அவன் சிறைச்சாலை வஸ்திரத்தை கழட்டி போடுறான் அது வரைக்கும் இருந்த அவனுடைய தாடி கோலத்தை ஷேவ் பண்றான் கிளீன் அவன் கிட்ட யாரும் சொல்லல ராஜாவை பார்க்க போற நீ ஷேவ் பண்ணி ட்ரெஸ் மாத்தன்னு யாரும் சொன்னதாக பைபிள் சொல்லல பட் ஹி நோஸ் ஒன் டே டைம் வில் கம் ஃபார் ஹிம் ஒரு நாள் அந்த நேரம் வரும் சூழ்நிலை மாறும் அந்த மாற்றம் வரும்பொழுது என்னுடைய வஸ்திரத்தை நான் மாற்றுவேன் ஹல்லேலூயா உன் வஸ்திரத்தை நீ மாற்றணும் அமேன் உன் வஸ்திரத்தை இட் இஸ் யுவர் சாய்ஸ் அவன் இடத்துல சாய்ஸ் கொடுத்தாங்க சிறைச்சாலைக்குள்ள போகும்போது சாய்ஸ் இல்ல சார் சிறைச்சாலையில எல்லாரும் ஒரே டிரெஸ் தான் போடணும்
கலர்ஃபுல்லாக நீ இருக்க முடியாது. சிறைச்சாலையில எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு தான், யூனிஃபார்மிட்டி இருக்கும். ஆனா அரசன் இடத்துல இருந்து ஒரு அழைப்பு வந்தது. அந்த உடனே அவன் செய்தது என்ன தெரியுமா? அவன் வேறு வஸ்திரத்தை மாற்றிக்கொண்டு அரசனுக்கு முன்பதாக நிற்கிறான். அரசனுக்கு முன்பதாக நின்ற அவனுக்கு கிடைத்த பாக்கியம் என்ன? கர்த்தர் அவனோடு கூட இருந்ததை அரசன் கண்ட மாத்திரத்துல அவனுக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? 42வது வசனத்தை நீங்க வாசிக்கலாம். 41-42. பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து. அவனுக்கு திரும்பவும் வஸ்திரம் மாற்றப்படுகிறது. கலர்ஃபுல்லா இருந்தா, வஸ்திரம் பிடுங்கப்பட்டா, உரிந்து கொள்ளப்பட்டா, சிறைச்சாலை வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டா, அவன் வாய்ப்பு கிடைத்த போது he changed his dress. அரசனுக்கு முன்பதாக ஒரு அழைப்பு வந்தபோது he changed his dress. அவன் புலம்பல, நான் சிறைச்சாலையில இருக்கிறேன்ட்டு பழைய விஷயத்தை ராஜா கிட்ட போய் புலம்பவே இல்லை. இன்னைக்கு நன்மைகளை காணும்படியாக ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி, மாற்றத்தை நோக்கி பயணிக்கிற உனக்கு கர்த்தர் சொல்லுகிறது, பழைய விஷயத்தை விட்டுடு, மாத்தும் வஸ்திரத்தை, பழைய வஸ்திரத்தை தூக்கி போடியா. ராஜா உன்னை அழைச்சிட்டார். It is a call from the king. அவன் வஸ்திரத்தை மாற்றிட்டான். அங்கே சென்றது பார்த்த உடனே அந்த வஸ்திரமும் மாற்றப்பட்டு மேன்மையின் வஸ்திரத்தை அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அமேன், ஹல்லேலூயா. கல்யாண வஸ்திரம் தரித்திருக்கணும். நீங்க நீ புதிய வஸ்திரம் தரித்திருக்கணும். பழைய வஸ்திரத்தை தூக்கி போட்டு, பழைய புலம்பலின் வஸ்திரத்தை தூக்கி போட்டு. சிறைச்சாலையில புலம்பல்கள் இருக்கும். சிறைச்சாலையில இவன் போய் சொல்வான், பிரச்சனை பிரச்சனைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு பிரச்சனை. தலையை விரிச்சு போட்டுட்டு ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிச்சான். ஒருத்தர் கிட்ட போய் நம்ம பிரச்சனையை சொன்னா, வாங்க வாங்க உட்காருங்கன்னு சொல்லி அவங்க பிரச்சனையை நம்மளை கேட்க வச்சு, நம்மளை அழ வச்சு, அப்படி எல்லாரும் பிரச்சனையோடு கூட இருக்கிற இதான் சிறைச்சாலை. எல்லாருமே சிறைச்சாலையில் தான் இருக்கிறான். ஆனா அழைப்பு ராஜாவிடத்துல வந்த பொழுது உன் சிறையிருப்பு மாறும். அது மாறணும்னா உன் வஸ்திரம் மாறணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இதோட நிக்கலங்க. சூப்பரான விஷயம் நடந்ததுங்க. இந்த வஸ்திரம் அவன் மாற்றப்பட்டவனாய், அதிகாரத்தை பெற்றவனாக, இந்த அடையாளம், அந்த வஸ்திரத்தின் அடையாளம், அதிகாரத்தின் அடையாளமாக அவன் மீது மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. மார்க்கு 10வது அதிகாரத்துல ஒரு குருடனை கர்த்தர் சந்திக்கிறார். அந்த குருடனுடைய பேர் பத்லமேயு. அந்த குருடன் பிறவி குருடனாக இருக்கிறான். அவனுடைய வேலையை பிச்சை எடுக்கிறது அவனுடைய வேலை. எதை குறிச்சு? அவனை காண்பித்து பிச்சை எடுக்கிறது, அவனுடைய இயலாமையை காண்பிக்கிறதுக்கு. செல்ஃப் பிட்டி, சுய பரிதாபத்தை காண்பித்து பிச்சை எடுப்பது அவனுடைய தொழில். அவனுடைய பேர் என்ன? பத்திமேயு. பத்திமேயு எரிகோவுக்கு செல்லுகிற வழியிலே உட்கார்ந்து இருந்தான். இயேசு வருகிறதை அவன் அறிந்தான். நசரேனாக இயேசு வருகிறார் என்று அவன் அறிந்த மாத்திரத்துல அவன் சொன்ன வார்த்தை என்ன? தாவீதின் குமாரனே, எனக்கு மனம் இறங்கும். திரும்பவும் சொல்றான், தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இன்னும் ஆண்டருடைய காதுகள் அந்த சத்தம் போல. ஆனா ரோட்ல இருக்கிறவன், சீடர்கள், எல்லார் காதுக்கும் அந்த சத்தம் போயிடுச்சு. எல்லாரும் சொல்ற, அமைதியாயிரு, சத்தம் போடாத, அமைதியாயிரு, சத்தம் போடாத, நீதான் பிச்சை எடுக்கிற, உனக்குதான் காசு இருக்குது, பரவாயில்ல விடு, இன்னும் காசு வரும், கூட்டம் வந்திருக்குல்ல, ஆண்டர் வந்துட்டார், கூட்டம் வந்துருச்சுன்னா நிறைய பேரு அன்பானவெல்லாம் காசு கொடுப்பான், இங்கே இரு அப்படின்ட்டு எல்லாரும் நினைக்கிறான். ஆனா இவனும் என்ன செய்யறான் தெரியுமா? இன்னும் அதிகமா, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். இப்போ இயேசுவின் காதுகளிலே கேட்ட உடனே நடக்கிற சம்பவம் என்ன? இயேசு அவனை அழைத்து வர சொன்னார். நல்லா கவனிங்க. இயேசு அவனை அழைத்து வர சொன்னார். அது சொன்ன மாத்திரத்திலே அவன் செய்த காரியம் ஆச்சரியத்தை கொடுத்தது. வாசிங்க. அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து இயேசுவின் இடத்தில் வந்தான். அது வரைக்கும் பிச்சை எடுக்கிறதுக்கு அழகா காமிச்சு கொடுத்த அவன் வஸ்திரத்தை தூக்கி எரிந்து விட்டு கர்த்தரை நோக்கி வந்தான். His life is going to change. His destiny is going to change. இது வரைக்கும் கண் தெரியாதவனுக்கு புதிய பார்வை கிடைக்க போகிறது. ஒரு நம்பிக்கை வந்தது. அந்த நம்பிக்கை வருவதற்கு காரணமாய் இருந்தது, அந்த விசுவாசத்தை தூண்டியதாக இருந்தது, அவன் வஸ்திரத்தை, அவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிஞ்சதுனாலதான். இன்னைக்கு உனக்கு அற்புதம் வேணும், உனக்கு விடுதலை வேணும், உனக்கு சுகம் வேணும், இன்னும் நீ போட்டிருக்கிற அந்த வேஷத்தின் வஸ்திரத்தை தூக்கி எறியாம இயேசு உன்னை கூப்பிடுறாருன்னு சொல்லி நீ வந்திருந்தனா, இந்த அழைப்புல நீ மகிமையை காண மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வஸ்திரத்தை குறித்து வேறொரு அற்புதத்தை நான் வாசித்தேன்.
கானானை நோக்கி பயணிக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுடைய வஸ்திரம் பழையதாகாம இருந்துச்சா 40 வருஷமும் கிழியாம இருந்துச்சா 40 வருஷமும் சின்னதாகாம இருந்துச்சா 40 வருஷமும் பைபிள் அதான் சொல்லுது 40 full years ஏன் அவனுடைய பயணம் கானானை நோக்கி இருந்ததனால நீ பழைய வாழ்க்கைய பழைய உன்னுடைய பொலம்பல உன் பிச்சை எடுக்கிற பொலம்பல நீ எப்ப தூக்கி எறியறியோ அது வரைக்கும் உன்னுடைய பார்வை திறக்கப்படாது your destiny will never change முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம் இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் இன்றைக்கே செய்கிறேன் எஸ் ஆனா கண்டிஷன் உன் வஸ்திரத்தை மாத்து யோசேப்பு தன் வஸ்திரத்தை மாற்றி ராஜாவின் முன்பாக பிரசன்ட் பண்ணா யூ ஷுட் பி பிரசன்டபிள் ஆமா தெய்வத்திற்கு முன்பதாக நீ பிரசன்டபிளா இருக்கணும் இந்த வஸ்திரம் பரிசுத்தத்துக்கு அடையாளம் இந்த வஸ்திரம் ரைட்சியஸ்னஸ்க்கு அடையாளம் அந்த பரலோக வீட்டுக்கு அந்த கல்யாணத்துக்கு நீ போனும் சொன்னா நீ வஸ்திரம் தரித்தவனா இருந்தாக வேண்டும் உன் புலம்பலின் வஸ்திரத்தை இயேசு பத்தலமேயுவ அழைக்கணும் போது அவன் வஸ்திரத்தை தூக்கி போடணும்ன்றதை அடையாளமாக காண்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை இயேசு சொன்ன அற்புதம் இயேசு பார்த்த அற்புதம் இயேசுவை தொட்ட அற்புதம் ஆனால் அவனோ வஸ்திரத்தை தூக்கி எரிந்து விட்டு தான் போறான் ஹீ நோஸ் இந்த அற்புதத்துக்கு தடையா இருக்க போறது என்னுடைய வஸ்திரம் தான் அதனாலதான் அவன் தூக்கி எறிஞ்சிட்டு போனான் இன்னைக்கு உன் அற்புதத்துக்கு தடையா இருக்கிற உன் வேஷத்தின் வஸ்திரத்தை நீ தூக்கி எறியாம நீ பத்திரமா வச்சுட்டு தேவைப்படும் போதெல்லாம் புலம்பி கொண்டு இருந்தனா நீ நன்மையை காண போவது இல்லை வஸ்திரத்தை மாத்த வேண்டியது உன் பொறுப்பு ராஜா உன்னை அழைச்சிட்டார்னா ராஜா உன்னை அழைச்சிட்டார்னா அந்த வஸ்திரத்தை மாத்த வேண்டியது உன் பொறுப்பு இட் இஸ் யுவர் சாய்ஸ் சாய்ஸ் இஸ் கிவன் சூஸ் ரைட் கல்யாண வீடுக்கு அழைச்சிட்டாங்க வஸ்திரம் எல்லாம் வச்சுட்டாங்க ஆனா ஒருத்தன் அதை அணுகித்துக் கொள்ள ஆயத்தமா இல்ல அவன் அழுகையும் பருக்கடிக்குமான இடத்துக்கு போயிட்டான் யோசேப்பு அழைச்சாங்க வஸ்திரத்தை மாற்றி போய் நின்ன அவனுக்கு மகிமை கொடுக்கப்பட்டது பிச்சைக்காரனா இருந்த குருடனை அழைச்சிட்டாங்க அவன் வஸ்திரத்தை தூக்கி எறிஞ்சிட்டு இயேசு விடத்துல போனான் இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது உன் விசுவாசத்துக்கு தடையா இருக்கிறது உன் வஸ்திரம் தான் யா தூக்கி போட்டுரு தூக்கி போட்டுரு உன் அழுகையின் வஸ்திரத்தை தூக்கி போட்டு உன் புலம்பலின் வஸ்திரத்தை தூக்கி போட்டு உன்னுடைய எரிச்சலின் வஸ்திரத்தை தூக்கி போட்டு உன்னுடைய பெருமை என்னும் வஸ்திரத்தை தூக்கி போடு உன்னுடைய இச்சை என்னும் தேவையற்ற வஸ்திரத்தை தூக்கி போட்டு யூ டோன்ட் நீட் இட் எனிமோர் நீ கர்த்தருக்குரியவன் வசனம் தெளிவா சொல்லுது பேதுருல அழகா சொல்றாரு அவர் எழுதின நிருபத்துல நீங்க எல்லாருமே என் நாமத்தை அறிவிக்கும்படியாக எப்படி போட்டிருக்குமா வாசிங்க பேதுருல நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி நிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை உங்களை வரவழைத்தவருடைய அழைத்தவர் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் யூ ஆர் சோசன் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறீர்கள் ராஜாவுடைய அடையாளம் என்ன தெரியுமா ராஜா அணிந்திருக்கிற வஸ்திரம் தான் ஆசாரியனுடைய அடையாளம் என்ன ஆசாரியனுடைய வஸ்திரம் தான் ஒரு ஆசாரியன் வருகிறான் சொன்னால் ஆசாரியனுக்கு அழகான ஒரு வஸ்திரம் இருக்கும் அதுல பிளேட் போட்டிருக்கும் 12 கற்கள் முத்திரிக்கப்பட்டிருக்கும் ஆமா ஏபோத்து போட்டிருப்பாங்க மேல போட்டிருப்பாங்க நம்ம ஆயர் வராரு அங்கி தரித்து அதுக்கு மேல அழகா போட்டு அழகான வஸ்திரங்களை போட்டு வர்றாரு ஆசாரியருக்கு அடையாளம் ஒரு ராஜா வருகிறார் என்றால் அந்த ராஜாவின் வஸ்திரம் பயங்கரமான அடையாளம் அப்போ இந்த அடையாளமா தான் கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறார் அமேன் சொல்லுங்களேன் இந்த அடையாளத்தை ஒருவேளை நீ இழந்து போயிருப்பா என்று சொன்னால் இந்த வஸ்திரத்தை தரித்துக்கொள் இந்த வஸ்திரம் இந்த பயணத்துல விடுதலையின் பயணத்துல இந்த 40 வருஷ பயணத்துல எப்படி பழையதாகாம கர்த்தர் பார்த்து கொண்டாரோ அப்படி உன் வாழ்க்கை போராட்டத்துல நீ கானானை சந்திக்கும் வரை எரிகோவை தகர்க்கும் வரை யோர்தானை கடக்கும் வரை தண்ணீர் இல்லாத போராட்டத்துல தண்ணீராய் வருவார் அவர் நீ செய்ய வேண்டியதெல்லாம் வஸ்திரம் தரித்துக்கொள் வஸ்திரம் பழையதாகாம அவர் பார்த்துக்குவார் இன்னொரு ரகசியத்தை சொல்லிட்டா மனிதனுக்கு முதல் முதல்ல வஸ்திரத்தை கொடுத்ததும் கர்த்தர் தான் ஆதாமுக்கு கர்த்தர் தோளினால் ஒரு வஸ்திரத்தை உண்டாக்கி முதல் முதல் வஸ்திரத்தை மனுஷனுக்கு கொடுத்ததும் கர்த்தர் தான் கடைசி வஸ்திரத்தை பரலோகத்துல ரத்தத்துல தோய்க்கப்பட்ட வெண் வஸ்திரத்தை கொடுக்க போறவரும் கர்த்தர் தான் கல்யாண வீட்டுல அமேன் ஹல்லேலூயா இந்த வஸ்திரம் உனக்கான வஸ்திரம் மனுஷனுக்கு முதல்ல வஸ்திரத்தை கர்த்தர் தான் கொடுத்தாரு கடைசி வஸ்திரத்தையும் அவர் தான் கொடுப்பார் நீ இப்ப காத்து கொள்ள வேண்டியது உன்னுடைய பரிசுத்தத்தை உன்னுடைய உண்மைய கல்யாணம் பல சுவாரஸ்யங்களை நாம் கண்டோம்
இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட ஒரே ஒரு பாடம் அழைக்கப்பட்டவர்களோ அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் ஆசாரிய ராஜரீக கூட்டமாக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டதின் நோக்கமே உன்னுடைய நித்திய கானானுடைய வாழ்க்கைக்கு தான் யுக யுகமாய் அவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கைக்காக தான் உன்னை ஆயத்தப்படுத்துகிறான் கண்களை முடி செபிப்போமா அந்த வாழ்க்கைக்கு ஒருவேளை உன் அழுக்கு வஸ்திரத்தை தரித்தவனாய் தரித்தவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் இன்றைக்கு உங்களை அர்ப்பணிங்க ஆண்டவரே இந்த வஸ்திரம் வேண்டாம் இந்த அழுக்கு வஸ்திரம் வேண்டாம் தூக்கி எறிங்க பத்தலமே தூக்கி எறிஞ்சிட்டான் இயேசு அழைத்தார் இட் இஸ் அ கால் ஃபார் எவ்ரி சிங்கிள் பர்சன் இன் திஸ் வேர்ல்ட் உலக ரட்சகராக ஒரு முறை இயேசு வந்தார் மீண்டும் உலக ரட்சகராக கிறிஸ்து வரப்போவது இல்லை மணவாளனாக வரப்போகிறார் மணவரையில இருக்க போகிறார் அவரை சந்திக்க கல்யாண வஸ்திரம் தரித்தவனாய் நீ ஆயத்தம் உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய திட்டமாய் இருக்கிறது என் அர்ப்பணிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க எனக்கு புதிய வஸ்திரத்தை கொடுங்கன்னு சொல்லுங்க பரிசுத்த வஸ்திரத்தை கொடுங்கன்னு சொல்லுங்க எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ் எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே உம்முடைய கிருபையில எங்களை மறைக்கிறோம் உமோடு யுக யுகமா வாழணும் ஆண்டவரே உமோடு கூட யுக யுகமா நாங்க வாழணும் இந்த பாடலை பாடும் பொழுதே எங்களை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அந்த காணானிய வாழ்க்கை சியோனுக்கு செல்லணுன்ற வாஞ்சியோடு கூட சொல்லலாமா உம்மையே சார்ந்து கொண்டு பரிசுத்தம் காத்து கொண்டு சியோனில் முகமுகமாய் காண நானும் வாஞ்சிக்கு